சைவ திருமுறைகளை நாம் பாட துவங்குவதற்கு முன்னாடி எப்போதும் நால்வரை வாழ்த்துவது தான் நம்முடைய மரபு. ஏன்னா அவங்க தான் இந்த திருமுறையை இந்த உலகத்துக்கு அருளி செஞ்சுருக்காங்க இல்லையா. அதனால நம்ம இதை பாடணும். இதில் முதல் வரி பாடினாங்க இல்லையா, பூடியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி அப்படின்னா, இது யாரை குறிக்குது அப்படின்னா, இந்த அடி திருஞான சம்பந்த பெருமானை குறிக்குது. ஏன், இந்த பூமியை ஆளுகின்ற கூன் பாண்டியன்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுடைய வெப்பு நோயை இந்த திருஞான சம்பந்தர் தீர்த்ததுனால, தீர்த்த திருமுறையை நமக்கு கொடுத்ததுனால அவருடைய கலரை நம்ம போற்றி புகழ வேணும் அப்படின்னு முதல் வரி. ரெண்டாவது வரி, ஆடி மீசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி அப்படின்னா, இது திருநாவுக்கரசு பெருமானை குறிப்பதாகும். ஆடி என்றால் கடல். ஆடி மீசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, அந்த கல்லையே தெப்பமாக மிதக்க வச்ச அந்த திருநாவுக்கரசர் அவர்களுடைய அடியை போற்றது ரெண்டாவது வரி. மூணாவது வரி என்ன அப்படின்னா, வாடி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி. வாடி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி அப்படின்னா, திருநாவலூரில் பிறந்த சுந்தரர் அவரை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் வன்தொண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவனையே பித்தா என்று சொன்னதுனால, அவர் வந்து வசைப்பாடி சொன்னதுனால, உரிமையாக சொன்னதுனால அவரை வந்து வன் தொண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பாதத்தை போற்றுவோம், அதாவது திருநாவலூரில் பிறந்த சுந்தரின் பாதத்தை போற்றுவோம் அப்படிங்கிறது மூணாவது வரி. நாலாவது வரி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகம் உய்ய தன் அன்பினால் இறைவனை சிக்கன பிடித்த திருவாத ஊரில் பிறந்த மாணிக்க வாசகருடைய திருவடிகளை போற்றுவோம். அதாவது நாலாவது வரி வந்து மாணிக்க வாசகரை குறிக்கும். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ ஐயா அவர்கள் இந்த பாடலை எப்படி பண்ணோட பாடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பாடி காமிப்பாங்க. முதல்ல அவங்க பாடுவாங்க, அந்த பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணணும், தொடர்ந்து நீங்கள் பின்னாடியே பாடணும். ஸோ அது மாதிரி நம்ம தொடர்ந்து பாடிட்டே இருக்கிறப்ப அந்த பாடலை உங்களுக்கு பதிவாகிடும் சரியா. இப்போ ஐயா அவர்கள் உங்களுக்கு பயிற்சி எப்படி பாடணுங்கிற பயிற்சியை கொடுப்பாங்க. அந்த பாடல் பாட பாட அதை வாங்கி நீங்கள் பின்னாடி பாடணும். முதல்ல கேட்கணும், அப்புறம் பாடணும் சரியா. இப்போ பயிற்சி தொடங்குது.
அந்த பாட்டோட பாடுறதுக்கு முதல்ல அவங்க எப்படி பாடுறாங்கிறத நீங்க காதல வாங்க. அடுத்தது அந்த பாட்டு முழுமையா பாடுறப்ப நீங்களும் சேர்ந்து பாடலாம். பொழித்த புகழிய போன் கடல் போற்றி ஆடி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவரூர் வண்கொண்டர் பதம் சிவாய நம திருச்சிற்றம்பலம். இது ரெண்டும் நம்ம சொல்லணும். முதல்ல அதை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் பாடலை துவங்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அந்த பாடலில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு மணித்துளிகள் மூணு நிமிடங்கள் இருக்கின்றன, அந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிவிட்டு கேட்கலாம். அப்படி சந்தேகம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். இந்த வகுப்பில் உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் கூகுள் மீட் லிங்க் இருக்கும். அது மூலமா நீங்கள் தினந்தோறும் ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணலாம். நன்றி.